ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் ஃபேன்ஸ் கிளப் சேனல். நாம் இன்றைக்கி ஒரு முக்கியமான வீடியோ பார்க்க போகிறோம். அது என்ன வீடியோனா, கர்ணனுக்கு எங்கெல்லாம் கோவில் இருக்குது, அப்புறம் தனியாக அவருக்கு எங்கெல்லாம் சிலைகள் வச்சுருக்காங்க, அதை பற்றி ஒரு சில முக்கியமான விஷயம்லாம் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, நிறைய பேர் மகாபாரதத்தில் கர்ணன்னா ரொம்பவே பிடிக்கும்னே சொல்கிறீங்க. அது மட்டும் இல்லை, நம்ம சேனலில் ஒரு சில போஸ்ட்டுகளாம் கர்ணன்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்லாம் நிறைய பேர் கமெண்ட்டும் பண்ணிகிட்ருக்கிறீங்க. அவங்களாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நிறையா கர்ணன் ஃபேன்ஸுக்கு ஒரு ஆசை இருக்கும்னே சொல்லலாம். அது என்னென்னா, ஒரு கர்ணன் கோயிலாச்சும் நம்ம நேரில் போய் பார்க்க முடியாதா? அது மட்டும் இல்லை, உண்மையாலுமே கர்ணன் வாழ்ந்த இடத்தெல்லாம் நம்ம நேரில் போய் பார்க்க முடியாதா? இந்த மாதிரி ஒரு சில ஆசைலாம் கர்ணன் ஃபேன்ஸுக்கு கண்டிப்பாக இருக்கும். அந்த இடம்லாம் எங்கே இருக்குது, அதை பற்றிலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷனில் வந்து ஆளுங்கிறத வந்து மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்புறம் இதுக்கப்புறம் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம எந்த கர்ணனோட கோவில் பற்றி பார்க்க போகிறோம், அதை பற்றி பார்க்கலாம். கர்ணா டெம்பிள் இது எங்கே இருக்குன்னா, சங்கமேஸ்வரா மகாராஷ்டிராவில் இருக்குது. அடுத்து எந்த கோவில் பற்றி பார்க்க போகிறோன்னா, சனீஸ்வர் டெம்பிள். இந்த கோவில் எங்கே இருக்குன்னா, கர்ணாவாட் மத்திய பிரதேசில் இருக்குது. அடுத்து எந்த கோவில் பற்றி பார்க்க போகிறோன்னா, கர்ணா அண்டு சூரியோதனா டெம்பிள், அதாவது கர்ணா அண்டு துரியோதனா டெம்பிள். இந்த கோவில் எங்கே இருக்குன்னா, சர்னவுல் உத்தரகாண்ட். அடுத்து எந்த கோவில்னா, கர்ணா டெம்பிள் இது எங்கே இருக்குன்னா, டிவாரா உத்தரகாண்ட். அடுத்து ஒரு முக்கியமான கோவில்னே சொல்லலாம். அது ஏன்னா, இந்த கோவில் உண்மையான அஸ்தினாபுரம் அங்கே தான் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த அஸ்தினாபுரம் இது எங்கே இருக்குது, இதை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாமா? ஓகே, இந்த கோவில் பேர் என்னென்னா, கர்ணா டெம்பிள். இந்த கோவில் அஸ்தினாபுரத்தில் இருக்குது. அஸ்தினாபுரம் முதல்ல எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்தியா, உத்தரப்பிரதேஷ். அடுத்து எந்த கோவில் பற்றி பார்க்க போகிறோன்னா, கர்ணா டெம்பிள் இது எங்கே இருக்குன்னா, கர்ணாவாஸ் இது உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. அடுத்து எந்த கோவில்னா, கர்ணா டெம்பிள். இந்த கோவில் துளசி வடி இது குஜராத்தில் இருக்குது. அடுத்து ரொம்பவே முக்கியமான ஒரு கோயிலை பற்றிலாம் பார்க்க போகிறோம். அப்படி என்ன முக்கியம்னா, இந்த இடத்துக்கு கர்ணன் நிறைய தடவை வந்துட்டு போவாராம். அதாவது டெய்லியும் காலையில் எல்லாருக்கும் தானம் கொடுப்பார் பார்த்தீங்களா, அது இந்த இடத்துல தான் கொடுப்பாராமா? அது எந்த கோவில்னா, கர்ணா டெம்பிள் கர்ணப்ரயாக் இந்த இடத்துல தான் இருக்குது. இந்த இடம் உத்தரகாண்டில் இருக்குது. சப்போஸ் யாராச்சும் நார்த் சைடில் நிறையா போயிட்டு வர்ற மாதிரி இருந்தீங்கன்னா, மறக்காமல் இந்த இடத்துக்கு ஒரு தடவையாச்சும் போயிட்டு வாங்க. அடுத்து எந்த கோவில் பற்றி பார்க்க போகிறோன்னா, லார்ட் மகுநாக் இது மண்டி இமாச்சல் பிரதேசத்தில் இருக்குது. இந்த கோவிலில் வருஷம் வருஷம் கர்ணனுக்கு தனியாக பூஜையெல்லாம் பண்ணி ஒரு விழாவாகவே கொண்டாடுறாங்க. அடுத்து எந்த கோவில்னா, மனாஸ் கமனா கர்ணா டெம்பிள் இது பகல்பூர் பீகாரில் இருக்குது. அடுத்து எந்த கோவில்னா, கர்ணா டெம்பிள் கர்ணதிகி வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. அடுத்து ஒரு முக்கியமான கோவில் பற்றிலாம் பார்க்க போகிறோம். இந்த கோவில் நமக்கு கொஞ்சம் கிட்ட இருக்குன்னே சொல்லலாம், அதனால் போகணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் போங்க. அது என்னென்னா, துரியோதனா அண்டு கர்ணா டெம்பிள். இந்த கோவில் எங்கே இருக்குன்னா, மலாண்டா கேரளா. அடுத்து மகாபாரதத்தில் கர்ணனுக்கும் கததுகஜா ரெண்டு பேர் இருப்பாங்க, உங்களுக்கு தெரியும். இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு சிலை வச்சுருக்காங்க. அந்த சிலை எங்கே இருக்குன்னு பார்க்கலாமா? அதாவது இந்தோனேஷியா ஏர்போர்ட் பலி இது பக்கத்தில் கர்ணனுக்கும் கததுகஜா இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு சிலை வச்சுருக்காங்க. அடுத்து ஒரு முக்கியமான கோவில்னே சொல்லலாம். அப்படி என்னன்னா, இந்த கோவில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது, கண்டிப்பாக போய் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்கள். அது எங்கே இருக்குன்னா, திருநெல்வேலி தமிழ்நாடு. இந்த கோவில் பேர் என்னென்னா, நெல்லையப்பர் கோவில். இது திருநெல்வேலியில் இருக்குது. இந்த கோவிலில் சிவபெருமான் இருப்பார். இந்த கோவிலில் நம்ம கர்ணனுக்கும் ஒரு சிலை வச்சுருக்காங்க. அடுத்து கர்ணன் பேர்லேயே ஒரு லேக் இருக்குது, அது என்னென்னா, கர்ணா லேக். இது எங்கே இருக்குன்னா, கர்ணல் ஹரியானா. ஏன் இந்த பேர் வச்சுருக்காங்கன்னா, இங்கே தான் அதிகமாக கர்ணன் வந்து நீராடுவாராம், அதனால் இந்த பேரே அந்த லேக்குக்கு வச்சுட்டாங்க. அடுத்து கிருஷ்ணருக்கும் கர்ணனுக்கும் சேர்த்து ஒரு கோயில் வச்சுருக்காங்க. அந்த கோயில் என்னென்னா, கிருஷ்ணா கர்ணா டெம்பிள். இது கர்ணல் ஹரியானாவில் இருக்குது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் பார்த்த லொக்கேஷன்லாம் எது உங்கள் கிட்ட இருக்கோ அதெல்லாம் ஒரு தடவையாச்சும் போய் மறக்காமல் நேரில் போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.